இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக பார்க்க போகிற வீடியோவில் ஸோ நமக்கு ஒரு டெலிவரி வந்துருக்கு. நம்ம வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது நமக்கு வந்துருக்கு. அதை ஓப்பன் பண்ண போகிறோம், ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட். என்ன டேப்லெட் அப்படின்னு பார்த்தோம்னா வேக்யூம் டேப்லெட். ஸோ அதாவது நம்ம ட்ரா பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். யா வாவ், ஒரு சூப்பரான ஒரு கவர். ஓ, அருமையாக கவர் பண்ணியிருக்காங்க, சேஃபாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் சீ இட், தெரியும் நினைக்கிறேன். அழகாக கவர் பண்ணியிருக்காங்க, ஃபுல் சேஃபாக இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர் யுவர் ப்ராடக்ட் ஆன் zemba.com டு க்ளைம் ஒன் எக்ஸ்ட்ரா மந்த் வாரண்டி, டெஃபினெட்லி ஐ வில் கிவ். ஸோ இதுதான் அந்த டேப்லெட். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். நம்ம பேப்பரில் ட்ரா பண்ணுறத ஒரு டிஜிட்டலாக ட்ரா பண்ண போகிறோம், மற்றபடி எதுவும் இல்லை. அண்டு இதான் வந்து பார்த்தோம்னா இதோட லாஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராண்டில். ஸோ நான் ஆர்டர் போட்டு மறுபடியும் போய் செக் பண்ணேன், வேறு ப்ராடக்ட் இருக்குதா அப்படின்ட்டு. திஸ் இஸ் த லாஸ்ட் பீஸ், பார்ப்போம். காமிக்கிறேன். ஓகே, இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாச் வயரோட வந்திருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமே ஹேண்டில் பண்ணுவோம். திஸ் இஸ் த டேப், ஃபோர் பட்டன்ஸ். ஓகே, ஃபோர் பட்டன்ஸ் இருக்குது, வி கேன் ட்ரா. ஸோ மோஸ்ட்லி வந்து இதை நான் அன்பாக்ஸ் பண்ணனே உங்களுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் ரிமூவ் த ப்ரொடெக்டர் பிஃபோர் யூசிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கவரை அப்படியே வச்சு யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொன்ன வரைக்கும் பார்த்தோம்னா இதை நீங்கள் இந்த கவர் எடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக வந்து இந்த சர்ஃபேஸ் ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இதை எடுக்காமல் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ இப்படியே வச்சு யூஸ் பண்ணுங்கள், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்து பார்த்தோம்னா இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. இவங்க வந்து இதோட கொடுத்துட்ருக்காங்க, அதாவது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டேபு கூட சேர்ந்து வந்து பார்த்தோம்னா ஒயர் வந்து கனெக்டடாக வருது. இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது, வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ சப்போஸ் இந்த மாடலை வந்து யாராச்சும் பார்த்து இது வந்து வேணாம் அப்படின்னாங்கன்னா தயவு செஞ்சு இதை சூஸ் பண்ணுங்கள், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ரொம்பவுமே அருமையானது. ஓகே, அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பென் நிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எத்தனை நிப் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 10 நிப்ஸ் வந்து இதுக்கு ட்ரா பண்ண கொடுத்துருக்காங்க, உண்மையுமே பரவாயில்ல. மற்ற இதில் வந்து பார்த்தோம்னா 20 கொடுத்துருந்தாங்க, பட் மற்றபடி பார்க்கும்போது அவங்க இந்த பென்னோடதும் அதேமாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தா கம்மியாக இருந்துச்சு. பட் இதுக்கு வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது, 10 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட்ஸ் குட். அடுத்தது என்னென்னு பார்க்க போகிறோம், ஹவு டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சனால இது ஃபார்மாக வச்சுருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாரண்டி கார்டில் நம்ம வந்து அவங்க முன்னாடியே நான் சொன்னதில் ஓப்பன் பண்ணும்போது அவங்க வந்து போட்ட வாரண்டி வந்து அப்ரூவ் பண்ணோம்னா 1 மந்த்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா 1 மந்த்துக்கு போகிறனால அது ஓகே. இது வந்து உன்னால் என்ன அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ண முடியுதா? என்னால் ரிங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இது ரிங்கெல்லாம் இல்லை. ஸோ இதை வந்து அந்த பென்னிலிருந்து நிப் எடுப்போம். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணி எடுப்போம். அப்புறம் அவங்க ப்ராடக்ட்டை பற்றி தேங்க்யூ சொல்லியிருக்காங்க, ஓகே வெல்கம் ஐ லவ் யூ. அடுத்தது வந்து பார்த்தோம்னா மாடல் சொல்லியிருக்காங்க. ஸோ மாடல் G960. ஓகே மாடல் G960. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தோம்னா G960. அதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இவங்களே கொடுத்துருக்காங்க, உள்ளேயும் வந்து பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க G960. நிறைய வந்து உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு இது மேக்ஸிமம் ஆல்ரெடி இதெல்லாம் முன்னாடி படிச்சிட்டோம், அதனால் இது மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. ஓகே, கமிங் டு த பாயிண்ட், யா திஸ் இஸ் த பென். யா பென், இந்த பென் வந்து பார்த்தோம்னா இது மேலே வச்சு நம்ம இதில் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேட்ரி ஃப்ரீ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பேட்ரி ஃப்ரீ அப்படின்னால நம்ம அன்லிமிட்டடாக வந்து இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. எனக்கு இதில் முன்னாடி எடுத்தோன்னே அட்ராக்ட் ஆனது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க இதை பாக்ஸிங் பண்ணி கொடுத்தது வந்து ரொம்பவுமே அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம், ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இவங்க கொடுத்தது ரொம்பவுமே சேஃபாக இருந்துச்சு, ஒரு லேயர் கொடுத்ததுக்கு மேலே ஒரு கவர் கொடுத்து நீட்டாக வந்து பார்த்தோம்னா உள்ளே வச்சு கொடுத்துருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா
இந்த கவர் மூட்டு, அதாவது நார்மலாக வந்து மேலே போகிற கவர் மூட்டு வச்சு நார்மலாக ஒரு பாக்ஸ் மூடுவாங்க. பட் இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து பார்த்தோம்னா யா ரொம்பவுமே கரெக்டாக இருக்குது, ரொம்பவுமே வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் சேஃபாக இருக்கிறதுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு இது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ மற்றது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஒரு சின்ன பிரேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிபி இந்த சைடு கொண்டு வந்தாக்கணும், அதை நம்ம பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஸோ இதை ஓப்பன் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. யா, ஒரு ஃபோட்டோஷாப் இது ஓப்பன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த அப்ளிகேஷனோட இது வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஸோ இதில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். மோஸ்ட்லி இது வந்து ரைட் கிளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட் கிளிக்குக்காக அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கர்சர் மூவ் ஆகிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த பென் டூல தான் மூவ் பண்ணிருக்கிறேன். நோ ஆக்ஷன், மிடில் கிளிக்கு, பென்னு, எரேசரு, நம்ம பென்னு எரேசருக்கு வச்சுக்கலாம் இருக்குது. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக மாத்திரம்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி K1, K2, K3, K4 இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா K1, K2, K3, K4 அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மாற்றிக்கலாம். முன்னாடியே சொன்னல வீடியோ ஸ்டார்டிங்கில், இது வந்து நம்ம டிஜிட்டலில் பண்ணுறோம், ட்ரா பண்ணுறதே ப்ராசஸ் தான். ட்ரா பண்ணுற ப்ராசஸே நம்ம டிஜிட்டலில் பண்ணுறோம், மற்றபடி எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் எதை ட்ரா பண்ணணும் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதை வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான லிங்க்லாம் வந்து பார்த்தோம்னா கீழே கொடுக்குறேன். அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் மோஸ்ட்லி எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அமேசானில் கிடச்சிது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும், எதுக்காக வேணும், இல்லை இதை பற்றின ஏதாவது டவுட்டெலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். என்னோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் வந்து பார்த்தோம்னா கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லிட்டு கீழே இருக்குது, கண்டிப்பாக வந்து என்கிட்ட கேட்கலாம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.